இங்க வந்து டவரே கிடைக்காது. அக்கா எப்படி பேசுதுன்னு பாருங்க. செஃப் யார் மத்தியெல்லாம் நம்ம சொன்னா கதை செஃப். சாப்பாடு எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல. நீ யாரு? நான் உனியும் கேட்கணும். தனுஷ்கோடி வந்தாச்சு. தனுஷ்கோடியில வந்து பாத்தீங்கன்னா செம கூட்டம். நம்மளுக்கு தனுஷ்கோடினால என்னென்னமோ ஞாபகம் வரும். எனக்கு ஒரே ஞாபகம் சோறு. அதுல மீஞ்சோறு பாத்தீங்கன்னா இங்க சரியான ஃபேமஸ். இன்னைக்கு ஒரு புடி டிரைவர் வண்டி ஓரமளிப்பாரு. இந்த கடை நித்யா ஹோட்டல். யாரும் இந்த கடை இந்த கேச்சு பாய் அரைச்சு பாய் அரைச்சு பாய். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்கோடி வந்தாச்சு. தனுஷ்கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் கடையில் பூந்தாச்சு. இன்னைக்கு நாங்கள் வந்து மீன் சாப்பாடு சாப்பிட போகிறோம். மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கழுவி அப்படியே தோசைக்கல்ல போட்டு எடுத்து தர போகிறாங்க. அக்கா இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலாமா? வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறான்னு பார்ப்போம். பட்டி ஃபஸ்ட்டு என்ன செய்ய போறியா? நறுக்க போறீங்களா? அப்ப எங்களுக்கு எந்த மீன் பொறிச்சு தருவியா? குழம்பு வச்சு டைம் ஆகும். பட்டி பட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது. பச்சை எடுத்து சாப்பிடலாமா? மீன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுத்தமா இருக்கு. மணல மீனா இது வந்து ஃப்ரெஷ்ஷா அப்படியே கொண்டு வந்துட்டியா? அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அக்கா மீன் சாப்பாடு எவ்வளோக்கா? 100 ரூபா. 100 ரூபா தானக்கா? அப்படி கடிச்சிடவங்க எடுத்து நீ வீசுது. சரி சரி டக்குன்னு குழம்புல போடுங்கக்கா. சரி நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கியா? நம்ம சோறு நீங்கள் தானே வந்தோம். வெத்தலை கொடையா வந்தோம். வெத்தலையில் குருணை மருந்து வச்சு கொடுத்து போடுங்க அப்புறம் பார்த்துக்க. இங்கே வந்து டவரே கிடைக்காது. அக்கா எப்படி பேசுதுன்னு பாருங்க. என்னாச்சுக்கா? ஐயோ அக்கா யாருக்கா பேசுகிறா? போன்ல சிம் இல்லவாரு. நான் வந்து நைஸா ஓடி வந்துட்டேன். அக்கா வந்து அங்கே ஏழு எழுத்துக்கிட்டு இருக்கு. மீன் வந்து இங்கே நல்ல நொறு நொறுன்றிருக்கு. திண்ட வேலையை பார்க்காம அக்கா எல்லா வேலையும் பார்க்குது. குளிக்கிறது யார் மத்தியெல்லாம் நம்ம சொன்னாக்காத சமைச்சிக்கிட்டு இருக்கு. வந்து செஃப் யார் மத்தியெல்லாம் நம்ம சொன்னாக்காத செஃப்பு. சாப்பாடு எப்படி இருக்குது போகுதுன்னு தெரில. விளங்குமா விளங்காதுன்னு தெரியல. சாப்பாடு சொன்ன கையில் ஒரு மீன் இன்னொரு மீனை பரட்டுதாக்கா. இங்கே கொடுக்க நான் ஒரு பரட்டு பரட்டுறக்கா. இன்னும் மீன் வைக்கல எனக்கு வாய் ஊறுது. சோறு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க கொதிக்க அப்படியே ஆவி பறக்க பறக்க இருக்கு. அது குழம்பு வருது அங்கே பாருங்க. குழம்பு அப்படி ஆவி பறந்து கொண்டே வருது. அக்கா வாங்கிக்க நானே பார்த்துக்கிறேன். உங்களுக்கு ஊற்றுங்க ஊற்றுங்க. எனக்கு அப்படியே வால் பூஜை எடுத்தீங்கக்கா. மூக்கு ஒரு வார்த்தை கேட்டானு ஹாய் வர்சனம் வந்து ராமேஸ்வரம் அரிச்சன்மனை தனுஷ்கோடியில் இப்போ நிற்கிறோம். அலை வந்து ராட்சசாலையாக வந்து பெரிய அலை. அங்கே பாருங்கள் பெரிய பெரிய அலை. சின்ன அலைலாம் கிடையாது, பெரிய பெரிய அலை. நாங்கள் வந்து நான் வந்து இப்போ குளிக்க போகிற அலைக்குள்ள பாருங்கள் எப்படி
நல்லா இளைஞர்கள்லாம் குதிச்சு குதிச்சு விளாட்றாங்க.